நற்பவி டிவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். நண்பர்கள் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பொங்கலை பத்தி தான் பேச போறோம். நீங்க எல்லாருமே நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பொங்கலை பத்தி பதிவு போட்டிருப்பாங்க. இருந்தாலும் எங்க நற்பவி டிவிலேருந்து எங்களுக்கு என்ன தெரியறதோ உங்க எல்லோரோடையும் ஷேர் பண்ணிக்கிறோம். முதல் விஷயம், பொங்கல் வைக்கிறதுக்கான சரியான நேரம் எது? வாங்க பார்க்கலாம். தை 1ஆம் தேதி January 15 அன்னைக்கு காலையில 8 to 9 மணிக்குள்ள பொங்க பானையை ஏத்திடுங்க. அடுத்தது, இந்த பொங்கல் பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ எங்க வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறது தான் வழக்கம். பல பேர் வீட்டில் நிறைய விதமான பொங்கல் வைப்பாங்க, 2-3 விதமான பொங்கல் வைப்பாங்க. தட் இஸ் பால் பொங்கல், சக்கரை பொங்கல், இந்த மாதிரி 2-3 விதமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி பழக்க வழக்கம் என்னமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பொங்கல் வச்சுக்கிங்க. ஸோ நீங்கள் வைக்கும்போது மூணுமே ஒரே நேரத்தில் ஏற்றிடுங்க. தட் இஸ் 8 to 9 மணிக்குள்ள பொங்கப்பானையை ஏற்றிடணும். அடுத்தது, பொங்கப்பானை ஏற்றும் முறையை பற்றி சொல்லிடுறேன். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தோறனா குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு காவி இடணும். காவி எடுக்க மறக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த காவிங்கிறது துர்கையின் அம்சம், அதனால தான் கோலத்தில் நம்ம காவி இடுறோம். அன்னைக்கு கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு காவி இடுங்க, கோலம் போட்டுட்டு காவி இடணும். துர்கையை வரவேற்கிற மாதிரி ஐதீகம். அடுத்தது, பொங்கப்பானை ஏற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் அடுப்பு பக்கத்தில் ஒரு வெத்தலையில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். பாருங்கள், நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிள்ளையார் மஞ்சளில் பிடிச்சி வைங்க. எங்கே வைக்கணும்னா, உங்கள் அடுப்பு பக்கத்துலேயே சுத்தமான இடத்துல பார்த்து சின்னதாக இந்த மாதிரி பிடிச்சி வைக்கலாம். அதே மாதிரி அடுப்பில் கோலம் போடணும். அடுப்புக்கு மேலே வந்து நடுவுலையோ இல்லை 4 பக்கமோ நீங்கள் வந்து கோலம் போடணும். சின்னதாக கோலம் போட்டால் போதும். உங்கள் அடுப்பு சைஸை பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்டாரோ இல்லை ஒரு பூவோ இல்லை ஒரு புளியார் சுழியோ அந்த மாதிரி சின்னதாக போட்டால் போதும். அதுக்கு பிறகு பிள்ளையாருக்கும் அடுப்புக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து கற்பூர தீபாராதனை காமிக்கணும். இதே நீங்கள் வந்து விறகடுப்பில் பொங்கப்பானை ஏற்ற போகிறீங்க அப்படின்னா, விறகடுப்புக்கு காவி இடணும். காவி இட்டுட்டு விறகு அடுப்புக்குமே இந்த கற்பூர தீபாராதனை காமிச்சிட்டு அந்த கற்பூரத்தை தான் அடுப்பு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணணும். தட் இஸ் கற்பூரத்தை வந்து விறகு அடுப்புக்குள்ளே போட்டு நெருப்பு பற்ற வைக்கணும். மேட்ச் பாக்ஸ் வச்சு தீப்பட்டி வச்சு நீங்கள் வந்து விறகு அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து கற்பூர ஆரத்தி காமிக்கிறீங்களா, அந்த கற்பூரத்தை வச்சு தான் விறகு அடுப்பை பற்ற வைக்கணும். மறக்காமல் விறகு அடுப்புக்கு கண்டிப்பாக காவி எடுங்க. இதே நீங்கள் விறகு அடுப்பு யூஸ் பண்ண போகிறதுல நார்மல் கேஸ் அடுப்பு அப்படின்னாக்கா நீங்கள் லைட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது இதுக்கு. அடுத்தது, பொங்கப்பானை எந்த பானையாக இருந்தாலும் சரி, மண்பானை இருந்தாலும் சரி, வெங்கல பானை இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டீல் பானை இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பானையில் வைக்க போகிறீங்களோ அந்த பானைக்கு சந்தன குங்குமம் இடணும் இல்லை மஞ்சள் குங்குமம் இடணும். இட்டுட்டு மஞ்சள் குத்தை சுற்றி வைக்கணும், சுற்றி கட்டணும் இல்லை பூ கட்டணும். அதெல்லாம் கட்டின பிறகு தண்ணி பால் ரெண்டுமே விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அடுப்பில் வந்து ஏற்றணும். அடுப்பில் ஏற்றினதுக்கு அப்புறம் தண்ணி பால் விடக்கூடாது. கீழே வந்து மஞ்சள் பானையை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் தண்ணி பால் விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் ஏற்றணும். இப்போது அடுப்பை வந்து ஏற்றி ரெடி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பொங்கப்பானையும் ரெடி பண்ணிவிடுங்க. அடுத்தது, தம்பதியாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பிள்ளையாரை நினச்சிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த பொங்கப்பானையை தூக்கி அடுப்பு மேலே வைக்கணும். அடுத்தது, இந்த பால் வந்து பொங்கி வரும்போது பச்சரிசியை வந்து கையில் எடுத்து 3 தடவை சுற்றிட்டு பச்சரிசியை போடுங்க. வீட்டில் வந்து எல்லாரும், தட் இஸ் கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பிடி அரிசி வந்து போடலாம். பொதுவாக இப்போது பெரிய வீடு தனி வீடு அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இந்த பொங்கப்பானையை வைப்பாங்க. ஆனால் இப்போது நம்ம ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய பேருக்கு இந்த வசதி இல்லை. அந்த சூரியனோட ஒளி வந்து அதோடய கதிர் வந்து நேரடியாக படணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, ஏன்னா ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், தனி வீட்டில் இருக்கிறவங்க வந்து சூரியனை தேடி போய் பொங்கல் வைக்கிறாங்க. ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க வந்து சூரியனை வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. எப்படி வர வைக்கலாம், உங்கள் அடுப்புக்கு பக்கத்தில் சூரிய நாராயணரோட படம் அல்லது மகாவிஷ்ணுவோட படம் வச்சு வணங்குங்க. உங்களுக்கு வந்து சூரிய பகவானோட ஸ்துதியோ இல்லை சூரியன் மேலே இருக்கிற ஏதாவது ஸ்லோகன் தெரிஞ்சிருந்தால் அதை சொல்லிட்டு சூரியனை வந்து வணங்கலாம். இதுதான் அந்த சூரிய நாராயணரோட ஃபோட்டோ. அடுப்பு பக்கத்தில் நான் வைக்க சொன்னேன்ல அந்த சூரிய நாராயணரோட ஃபோட்டோ. இப்போது இந்த ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக மகாவிஷ்ணுவோட படத்தை தாராளமாக வைக்கலாம். சூரியன் மேலே ஒரு சின்ன ஸ்லோகம் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சேனலில் ஸ்லைடும் வரும், நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது, பால் வந்து பொங்கி வரும்ல, நல்லா பொங்கி வரும்போது குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று கூடி அந்த இடத்துல பொங்கலோ பொங்கல் சொல்லுங்கள்.
சூரிய பகவானியும் குலதெய்வத்தையும் நல்லபடியாக வேண்டிங்க, நல்லபடியாக வணங்குங்க. இப்போ சக்கரை பொங்கல் நல்லா பொங்கி வந்த பிறகு மூணு நுனி வாழை இலையில இந்த சக்கரை பொங்கல், வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சுட்டு உங்கள் வீட்டில் சூரியனோட ஒளி வந்து எந்த பக்கம் வரதோ அங்கே வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் வந்து சூரியனோட ஒளியே வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே இதை வந்து வச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானை வணங்குறது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம். சூரிய பகவானுக்கு சிறப்பு பூஜை பண்ணினா ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு வந்து சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஆதித்ய ஹிருதயம் கண்டிப்பாக படிக்கணும். இப்போ உங்களால் ஆதித்ய ஹிருதயம் படிக்க முடியலன்னா ஆடியோவில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அடுத்தது, இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து 21 காய்கறி வச்சு சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் 21 காய்கறி வச்சு சமைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனால் மினிமம் 5 காய்கறியாவது நம்ம யூஸ் பண்ணலாம். அதுலேயும் அந்த 5 காய்கறி நாட்டு காய்கறியே இருந்தால் மிகவும் சிறப்பு. நாட்டு காய்கறிங்கிறது கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், பூஷணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக அந்த பொங்கல் அன்னைக்கு சமையலில் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காதீங்க, சேர்க்காமல் இருந்தது தான் பெட்டர். முக்கியமாக இந்த வெங்காயம் பூண்டு நான் ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த நாட்டு காய்கறி 5 நாட்டு காய்கறி வச்சு சாம்பார் பண்ணுறீங்களா, அந்த டயத்தில் அதில் வெங்காயம் பூண்டு நீங்கள் சேர்த்திங்கனாக்கா அந்த நாட்டு காய்கறியோட குணங்கள் வந்து குறைஞ்சிடும். அந்த வெங்காயம் பூண்டோட குணம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அதில். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ நாட்டு காய்கறி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், வெங்காயம் பூண்டு சேர்க்காதீங்க. ஏன்னா அந்த வெங்காயம் பூண்டு வந்து சாம்பாரோட டேஸ்ட்டை வந்து குறைச்சிடும். இந்த பொங்கலுங்கிறதே ரொம்பவே ஹாப்பியஸ்டான ஒரு ஒகேஷன். விவசாயிகள் வந்து சூரியனுக்கு நன்றி சொல்கிற ஒரு நாள். நிறைய பேர் இந்த பொங்கலுக்குண்டான ஐட்டம்ஸ் வந்து டைரெக்டாக விவசாயிகள்கிட்டேருந்தே வாங்குவாங்க. ஸோ அன்னைக்கு அவங்கக்கிட்ட பேரம் பேசாமல் அவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அதை கொடுத்து சந்தோஷமாக வாங்கிக்கிங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். மறுபடியும் உங்கள் எல்லோருக்கும் எங்கள் நற்பவி டிவி சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.